இந்திய கடற்படையினரால் துப்பாக்கியால் சுடப்பட்ட பூம்புகார் வானகிரி கிராமத்தைச் சார்ந்த வீரவேல் மதுரை மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 17 நாட்களாக சிகிச்சையில் இருந்து வருகிறார். அவரை காப்பாற்றிய மருத்துவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றாக உடல் நலம் தேறியிருக்கிறார். ஓரிரு நாட்களில் அவர் வீட்டுக்கு திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. அவருடைய குடும்பத்திற்கு தமிழக அரசு 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கியிருக்கிறது என்றாலும் கூட அவருடைய மீன்பிடி தொழில் இனி தொடர முடியாத ஒரு நிலை இருக்கிறது. மருத்துவர்களே, ஓராண்டுக்கு உடல் உழைப்பு ஏதும் இருக்கக்கூடாது, கடினமான உழைப்பு ஏதும் இருக்கக்கூடாது, கடலுக்கு போகக்கூடாது என்று அறிவுறுத்தியிருப்பதாக வீரவேல் இப்போது சொன்னார். ஆகவே தமிழக அரசு, குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வீரவேல் குடும்பத்திற்கு மேலும் கூடுதலான நிதி உதவி செய்ய வேண்டும், அல்லது அவர் மாற்று தொழில் செய்வதற்கு ஆவண செய்ய வேண்டும், பொருளுதவி நிதியுதவி வழங்கி அவருக்கு ஆதரவு நல்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இந்திய கடற்படையினர் மீது, துப்பாக்கிச் சூடு நடத்திய கடற்படையினர் மீது அரசு ஏற்கனவே வழக்கு பதிவு செய்திருக்கிறது என்றாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆவண செய்ய வேண்டும். துப்பாக்கிச் சூடு நடத்திய இந்திய கடற்படையினரை கைது செய்ய வேண்டும் என்று தமிழக காவல்துறைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். தொடர்ந்து அத்துமீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது இலங்கை கடற்படை, சிங்கள கடற்படை. ஆனால் நம்முடைய இந்திய அரசு தமிழ்நாட்டு மீனவர்களின் நலன்களில் ஒருபோதும் அக்கறை செலுத்துவதில்லை, இதுபோன்ற அத்துமீறல்களை தடுப்பதில்லை, அதற்கு எந்தவிதமான பேச்சுவார்த்தைக்கும் கூட ஏற்பாடு செய்ய முன்வருவதில்லை என்பது வேதனை அளிக்கிறது. இலங்கை கடற்படையினரின், சிங்கள கடற்படையினரின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்திய அரசு இதில் உடனடியாக தலையிட வேண்டும். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது சிங்கள கடற்படையினர் நடத்துகிற தாக்குதல், கைது, பொருட்சேதம் போன்றவற்றை தடுப்பதற்கு முன்வர வேண்டும். இப்போ பிஜேபி என்பது வெளிப்படையாக இயங்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம், தேர்தல் ஆணையத்தில் பதிவு பெற்ற ஒரு அரசியல் கட்சி, மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் அது இருக்கிறது, வாக்கு வங்கியை நம்பி அது இயங்குகிறது. ஆகவே பிஜேபிக்கு சில பொறுப்புகள் இருக்கின்றன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறது, சட்டப்பூர்வமாக பதில் சொல்லுவதற்குரிய இடத்தில் இருக்கிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ் அப்படி பதிவு பெற்ற ஒரு இயக்கமாகவும் இல்லை, உறுப்பினர்களை அதிகாரபூர்வமாக கொண்டிருக்கிற இயக்கமாகவும் இல்லை, பொறுப்பாளர்களை நியமிக்கிற ஒரு இயக்கமாகவும் இல்லை. மாநில பொறுப்பாளர்கள் யார், மாவட்ட பொறுப்பாளர்கள் யார், ஒன்றிய பொறுப்பாளர்கள் யார், கிளை பொறுப்பாளர்கள் யார் என்று உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டபோது அவர்களால் அந்த பட்டியலை தர முடியவில்லை. கிட்டத்தட்ட ஒரு தலைமறைவு பயங்கரவாத இயக்கத்தைப் போல செயல்படுகிற ஒரு இயக்கம்தான், திரைமறைவில் இருட்டில் செயல்படுகிற ஒரு இயக்கமாகத்தான் பாசிச பயங்கரவாத அமைப்பான ஆர்எஸ்எஸ். எனவேதான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் வெளிப்படையாக இப்படி கலாச்சாரத்தின் பெயரிலே பேரணி நடத்துகிறோம், இயக்கம் நடத்துகிறோம் என்கிற பெயரில் வன்முறையை தூண்டுவதற்கு, வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கு, மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் சமூகத்தை பிளவு செய்வதற்கு அது முயற்சிக்கிறது. கடந்த காலங்களில் அப்படி வட இந்திய மாநிலங்களில் செய்திருக்கிறது. 18 குண்டுவெடிப்பு வழக்குகளில் ஆர்எஸ்எஸ்க்கு தொடர்பு இருக்கிறது என்று ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் கூறியிருக்கிறார். அவர்களுக்கு அந்த தொடர்பு இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரு பெண்மணி மீது இன்னும் குண்டுவெடிப்பு வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இதுபோன்ற பல சான்றுகள் இருப்பதனால்தான் ஆர்எஸ்எஸ் என்கிற தலைமறைவு இயக்கத்தை வெளிப்படையாக இங்கே செயல்பட சட்டப்பூர்வமாக அனுமதிக்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது.